அப்படிங்கிறதுக்கு அடியில இது பலது சுப்பு திங்கு வச்சனம் எல்லாமே ஒரே ஸ்லோகத்துல இருக்கக்கூடியது இந்த நிக்கோஹமே மே எதறையாபசாங்கிற ஸ்லோகத்துல பார்த்தோம் அதுல அதனுடைய விற்பி அத்தி ஸ்லோகே பூயசா சர்வேஷாம் சர்வாஷாம் ஸ்ஃபுடமேவியஞ்சகத்துவம் திருஷியத்தை திரமே எதரய இத்தனேன அபிவியஞ்சகத்துவம் तत्राप्येसोहुतापसा हा इत्यत्र तद्धितनिपातयो हो सो oh. प्यत्रीवनिहंती राक्षसकुलम oh. जीवत्य होरावना हा इत्यत्र तिंग कारक शक्तीनाम धिक्किक शक्रजितम इत्यादौ श्लोकार्धे कृत तद्धित समासो व्यंजक भूयस्त्वेच घटमाने काव्यस्य सर्वातिशायिनी बंधत्त्वाया समुन्मेलती oh. ம் பலவிதமான வியஞ்சகங்களை கொண்டு கட்டமானே அது சேர்த்து இருக்கும் பொழுது காவ்யசிய ஒரு காவியத்திற்கு சர்வ அதிசாயினி காட்டிலும் வசத்தியாக இருக்கக்கூடிய பந்த சாயா ஒரு அழகானது சமுன்மீலதி அஹ் பிரகாசிக்கிறது தெரிவிக்கிறது மேல எத்தகி வியங்கிய அவபாசினா பதசிய ஏகசியைவ தாவது அவ திராபி காவியே காபி கிமுத அனந்தர உதித்த ஸ்லோகே எங்கு உங்களுக்கு வியங்கத்தை தெரியக்கூடிய பதசிய ஏகசிய ஒரு பதம் இருந்தாலேயே நமக்கு வந்து காவியத்துல ஒரு பெரிய ஒரு பந்தச்சாயா ஒரு அழகானது ஆவிர்வா அதனுடைய ஆவிர்வமானது இருக்கிறதே அப்பொழுது கிமுத்த எத்த தேஷாம் பகுநாம் சமவாயகா பலது நமக்கு வியஞ்சகங்கள் அங்க இருந்ததுன்னா அத பத்தி நம்ம என்ன சொல்றது அஹ் அப்படின்னா அது இன்னமுமே அழகா இருக்கும் அப்படிங்கிற அந்த உத்கிருஷ்ட தரம்ங்கிறத சொல்றதுக்காக கிமுதங்கிறத யூஸ் பண்றார் சோ அஹ் எத்திர எங்கு எந்த காவியத்தில் வியங்கிய அவபாசினகா வியங்கியத்தை தெரிவிக்கக்கூடிய அதாவது வியஞ்சகம் வியங்கிய அவபாசிங்கிறது வியஞ்சகா ய பதஸ் ஏக எங்கு ஒரே ஒரு பத பதமானது வியஞ்சக பதமாக இருக்கும் பொழுது ஆஹ் தாவது ஆவிர்வாவாக இவ்வளவு பெரிய ஒரு அழகு இருக்கும் பொழுது தத்தாப்பி காவ்யே காபி பந்தச் சாயா அந்த மாதிரி ஒரு ஒரு காவியத்தில் ஒரு பெரிய அழகானது இருக்கும் பொழுது கிமுத எத்திர எந்த ஒரு காவியத்தில் தேசாம் பல அந்த வியஞ்சகங்களுடைய ஒரு சமுதாயம் இருக்கும் இடத்தை பத்தி கிம் புனகா கிமுத்த அத பத்தி நம்ம என்ன சொல்றது அது இன்னமுமே அழகாதான் இருக்கும் என்ன சொல்றது ஆஹ் கிமுத்த அதுக்கு என்ன சொல்றது என்ன சொல்றதுன்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம் ஆனா கிமுத்த அப்படின்னா வேற என்ன அப்படின்னு அர்த்தம் லிட்ரல் மீனிங் பார்த்தோம்னா வேறு என்ன ஆனா அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிற விதம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் எத்தனை தேஷாம் பகுநாம் சமவாயஹா கிமுத்த சோ கிமுத்தி அதை பத்தி என்ன சொல்லணும் அது இன்னமுமே தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டிஃபரன்ஸை காமிக்கிறதுக்காக அந்த கிமுத்தங்கிறோம் இதேதான் கைமுத்திக நியாயம்னு சொல்லுவோம் கைமுத்திய நியாயம் கைமுத்திக நியாயம்னு சொல்றது அதை உம் அதனாலி எந்த இடத்துல அவபாசினா தாவத்து ஆவிர்வாவகி அவ்வளவு ஒரு வியங்கியமானது வியங்கியத்தினுடைய ஒரு ஆவிர் ஏற்படும் பொழுது அப்படின்னு அர்த்தம் அந் காவ்யே காப்பி வந்த இவ்வளவு பெரிய ஒரு ஒரு வைத்துக் வைத்துக்கொண்டு தாவது வியங்கயசிய ஆவிர் பாவகா ஏராளமான வியங்கயத்தினுடைய ஆவிர்வாவம் வரும் பொழுது அந்த அப்பேற்பட்ட ஒரு காவியத்தில் காபி சாயா ஏதோ ஒரு அனிர்வச்சனீயமான அழகானது அந்த காவியத்துக்கு வரும் பொழுது ஒரு பதத்தினாலேயே எத்திர தேசம் பகூனாம் சமவாயக எந்த காவியத்துல ஏராளமான இருக்கோ கிமுத்த அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி அர்த்தம் அந்த கிமுத்தங்கிறதுக்கு உம் சிலதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய அதுக்கு வந்து காக்கோன்னு பேரு அதாவது ஒரு கேள்வி கேக்குறது சோ எத்தா அத்த எப்படி அத்த அனந்தர உதித்த ஸ்லோகேன்னு இந்த நெக்காரோக்கியமேங்கிற ஸ்லோகத்துல ஏல ஏராளமான விஷயங்களினுடைய சமவாயம் இருக்கும் இல்லையோ அந்த ஸ்லோகத்துல எப்படி நம்ம பார்த்தோமோ ஒரு பெரிய அழகு இருக்கே அந்த காவியத்துக்கு அ அதுல எப்படி இருக்கோ அது போல அப்படின்னு எக்ஸாம்பிளை கொடுத்துட்டுவோம் அதே ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம்னா நான் சொன்னேனே ராவணங்கிற பதத்தை எடுத்துண்டாலேயே நமக்கு அர்த்தாந்திர சங்கிரமித்த வாச்சிய துவனியில ஒரு அழகு ஏற்படுறது இல்லையோ சோ அத்தி இந்த நெக்காரோவங்கிற ஸ்லோகத்துல ராவண இத்தியஸ்மின் பதே ராவணங்கிற பதத்துல ஜீவத்தியகோ ராவணஹா அப்படிங்கிற அந்த பதத்துல அர்த்தாந்திர சங்கிரமித்த வாட்சியேன அத வந்து வெறும் ராவணஹா அப்படிங்கிற பெயரை மாத்திரம் குறிக்கல அவன் பண்ண செயல் அத்தனத்தையும் குறிக்கிற மாதிரி இருக்கு அப்படி அந்த இடத்துல அர்த்தாந்திர சங்கிரமித்த வாச்சிய துவனி இருக்கு அந்த துவனி பிரபேதேன அலங்கிருத்தே அபி அந்த துவனி பிரபேதம் இருக்கும் பொழுது இருந்த பொழுதிலும் புனக அனந்தரோக்தானாம் வியஞ்சக பிரகாரானாம் உத்பாசனம் மறுபடியும் நமக்கு வந்து அதுல பலவிதமான வியஞ்சகங்கள் தெரிகிறதோ இல்லையோ உத்பாசனம் ஏற்படுகிறது உத்பாசனம் பவதி பல வியஞ்சகங்கள்னுடைய அப்புறம் ஒவ்வொன்னா நம்ம எடுக்கிறோம் ஞக்காரக அயமேவங்கிறோம் அதுக்கப்புறம் அரையகங்கிறோம் மேங்கிறோம் எத்தனையோ நமக்கு வந்து திங்கு காரகம் கிருத்து தத்திதம் இதெல்லாம் நமக்கு வந்து சொல்றோம் ஆனா ஆரம்பத்திலேயே ஜீவத்தியகோ ராவணகான்னு சொல்லி அர்த்தாந்திர சங்கிரமித வாட்சிய துணி வந்துடுறது அதுக்கு மேல ஒவ்வொரு பதத்தையும் அனலைஸ் பண்றச்சே அதுல இருக்கக்கூடிய அம்சங்கள் பிரகிருதி பிரத்தியங்கள் கூட நமக்கு வியஞ்சகமா இருக்கு திருஷ்யந்தேச்ச மகாத்மனாம் பிரதிபா விசேஷ பாஜாம் பாஹுல்யேன ஏவம் விதாக பந்தப்பிரகாராக திருஷ்யந்தே பல மகாத்மாக்கள் பிரதிபா விசேஷ பாஜாம் பிரதிபாவனுடைய ஒரு ஒரு புதுமை இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய காவியங்களில் பலது இந்த மாதிரி நம்ம பாக்குறோம் பாகுல்யேன ஏவம் விதாக பந்த பிரகாராக திருஷ்யந்தே ஏராளமாக இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்லோகத்தினுடைய அமைப்புகள் வெஞ்சகங்கள் பொருந்தின ஒரு ஸ்லோகத்தினுடைய அமைப்புகள் ஆனது பார்க்கப்படுகின்றன உம் யதா அப்படின்னு இது எல்லாமே இப்ப வந்து நமக்கு இது பலது இருக்கலாம் இல்லைன்னா ஒவ்வொன்னா எடுத்து காமிக்க போறாரு சோ நெக்காரோ ஹயமேவ இருந்தாலும் அதே மாதிரி இப்ப வந்து யதா மகர்ஷேக வியாசஸ்ய வியாசர் சொல்லி இருக்கிறது அதிக்கிராந்த சுகா காலாக பிரத்யுபஸ்தித தாருணாக ஸ்வஸ்வ பாபீய திவசாக பிருத்திவி கத எவ்வனா அழகான ஒரு ஒரு இது அதிக்கிராந்த சுகாக காலாக காலங்கள் எப்படி இருக்குன்னா காலங்கள் வந்து சுகமானது அத்திகிராந்தம் சென்றுவிட்டது இப்ப வர்த்தமானம் சுகமே இல்லை சுகமான காலங்கள் எல்லாம் போயிடுது நமக்கு ரொம்ப இப்ப வந்து நடந்து இருக்கிற விஷயத்தை யோசிச்சு பார்த்தோம்னா இப்படிதான் தோன்றது அதிக்கிராந்த திவசாகா காலாக காலங்கள் வந்து அதிக்கிராந்த சுகாகா சுகமானது விட்டது அப்பேற்பட்ட காலமாக இருக்கிறது இப்பொழுது ஆனா அதே பிரத்யுபஸ்தித தாருணாக வர்த்தமான காலம் எப்படி இருக்குன்னா தாருண இதை விட இன்னும் ஜாஸ்தி கொடூரமான விஷயங்கள் ஏற்படும்படியான ஒரு காலம் ஆசன்னம் நிகட்டம் பிரத்யுபித்தமீபே வர்த்தக அதி தாருண கால இப்படி அதிக்க தாருண காலியுபஸித நிகட்டே ஏன்னா என்ன ஸ்வ இன்னிய விட நாளைக்கு நாளைய விட நாளன்னைக்கு அதனால ஸ்வஹா ஸ்வஹான்னா நாளைக்கு நாளைக்கு நாளுக்கு நாள் மேல பாப்பிய திவசாக பாபம் செய்தவர்கள் பா பாபத்தை கொண்டதான ஒரு நாட்கள் தான் ஜாஸ்தியா இருக்கு ஆகையினால இந்த பிருத்திவிங்கிறவள் கத எவ்வனா இளமையை இழந்தவள் போல் இருக்கிறது இளமை இல்லாதவளாக இருக்கிறாள் அப்படின்னு இதுல வந்து பல விஷயங்கள் அவர் சொல்ல போறாரு அத்தகி கிருத்த வச்சனை அலட்சியக்கிரம வங்கியிருத்தி இத்தியனேனச்ச அத்தியந்த திரஸ்கிருத வாச்சிய துவனி பிரகாசிதா முதல்ல அத்தியந்த திரஸ்கிருத துவனிய பாத்துருவோம் அதாவது கத யொவனாங்கிறோம் யவ்வனம்ங்கிறது ஒரு சேத்தன வஸ்துக்கு தான் இருக்கும் அச்சேதன வஸ்துக்கு இருக்காது அதனால அந்த எவ்வனத்துவம்ங்கறத விட்டுட்டு நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா பிருத்திவி பல அது கத எவ்வனம்ங்கிற மேல மேல வரக்கூடிய எவ்வனம்ங்கிறது எப்பவுமே வந்து அனுபவிக்க தகுந்த ஒரு பருவம் இந்த பூமிய நம்ம வந்து இனிமே இதுல வந்து அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அதனாலதான் எவ்வனம் போனா மாதிரி இருக்கான் சோ இதுல வந்து என்னத வந்து நம்ம ரசிக்க முடியும் இந்த பூமியில அப்படிங்கிற மாதிரி பூமியில வளர்ச்சல் கம்மி ஆயிடுது பூமியில வந்து தர்மம் செய்யறவர்கள் கம்மி ஆயிடுத்து நதி ஜரணும் இருக்கு ஆஹ் ஆமா இந்த தர்மம் கம்மி ஆயிடுத்து பாப்பம் ஜாஸ்தி ஆயிடுத்துங்கறச்சு இதுல வந்து அனுபவிக்க கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்ல எப்படா இத விட்டு கிளம்பலாங்கிற மாதிரி ஆயிடும் நமக்கு போக போக பாக்குறச்சே அதுதான் வந்து கதை எவ்வனாங்கிறத நமக்கு குறிக்கிறது எவ்வனம்ங்கிற அந்த மனுஷனுக்கு சேத்தனத்துவத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு இது வந்து திரஸ்கிருதமா ஆயிடுறது சோ அதனால அத்தியந்த திரஸ்கிருதம் இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடியது என்னன்னா உபபோக க்ஷமம் இல்ல பூமி அத வந்து நமக்கு அனுபவிக்கத்தக்கதாக இல்ல பூமிங்கிற ஒரு ஒரு விருத்த ஸ்திரீ பத்து அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார் அந்த பூமிய அப்படி சோ இது வந்து நமக்கு அத்தியந்த திரஸ்கிருத வாட்சிய துணி இருக்கு இருந்தாலும் மேல இப்போ ஒவ்வொன்னா இதுக்கு வந்து கிருத்து தத்தித்த வச்சனை அலட்சிய கிரம வியங்ககான்னு சொல்றாரே சாந்தரசத்தை கொடுக்க போறது நமக்கு நிர்வேத ஸ்தாயி பாவம் சாந்தரசம் வரப்போறது எதனால அப்படின்னா ஒவ்வொன்னா இந்த லோச்சனத்தை பார்த்தேன்னா உங்களுக்கு புரியும்

சென்று விட்டது தாபிரத்தியம் போட்டு அந்த போடுறாரு நிஷ்டா பிரத்தியத்தை போடுறாரு அங்க கிருதந்தம் அந்த கி தா போட்டதுனால பூத காலத்தை குறிக்கிறது நமக்கு வர்த்தமானம் துளி கூட அங்க கிடையாதுன்னு அர்த்தம் அப்போ சுகம் அதிக்கிராந்தம் அப்படின்னு சொன்னோம்னா சுகம் பூத காலத்துலதான் இருக்கு துளிக் கூட நமக்கு வந்து இல்ல அப்படின்னு கதாச்சன எப்பொழுதுமே அந்த சுகமானது சுகமான காலத்துல இப்ப இல்ல அது முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு அந்த கிருத்து பிரத்யத்தினால நமக்கு தெரியுது சர்வயேவ நது சுகம் பிரதி வர்த்தமான சக கோபி கால லேச இத்தியர்தா அதாவது சுகம் பிரதி கால லேசா அப்படி வர்த்தமானா நாஸ்தி துளி கூட நமக்கு வந்து இருந்து கொண்டிருக்கிறதுன்னு நமக்கு கிடையாது கம்ப்ளீட்டா அதிக்கிராந்தம் முடிஞ்சுடுத்து அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் பிரத்ய பிரத்யுபஸ்தித தாருணாகான் இருக்கு அந்த பிரத்யுபஸ்திதங்கிறச்சு பிரதீபானி உபஸ்திதானி விற்தானி பிரத்யாவர்த்தமானி தான் வர்த்தமானி தாருணி துக்கானி எப்படி இருக்குன்னா மாறுதலாக இருக்கக்கூடியதுல வந்து நிக்கிறது தாருணா ரொம்பவும் கொடூரமாக இருக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு ஒண்ணு அதுக்கப்புறம் உபஸ்தித்தம்னா நிகட்டதையா வர்த்தத்தை பக்கத்துல வந்து நிக்கிறது அந்த பிரதிங்கிறதுக்கு வந்து ஒரு விதமா அர்த்தம் கொடுக்கிறார் பிரதிங்கரிச்சு பிரதிபானின்னு அர்த்தம் திருப்பி அடிக்கிறதுன்னு சொல்றோமோ இல்லையோ அந்த அர்த்தத்துல சொல்றார் பிரத்யாவர்த்தமானி தூரேபவானி அப்படி துக்கம் ரொம்ப தள்ளி இருந்து கொண்டு இருந்தா கூட அது என்னமோ முகத்து திருப்பிண்டு நம்மளை எதிர்நோக்கி வரா மாதிரி இருக்கான் அதனால பிரதி உபஸ்திதானேங்கிறார் ஏதோ பக்கத்துல சும்மா நின்னு இருந்ததுன்னா அந்த பக்கம் பாத்துட்டு நின்னு இருந்ததுன்னா நம்மள நோக்கி இல்ல அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் இது அப்படி இல்லையா பிரதி உபஸ்தித தாருணாகவா நம்மள எதிர் நோக்கி வருகின்ற பக்கத்திலேயே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய துக்கமான காலங்களும் இருக்கின்றனங்குற அதனால தான் பிரதிங்குறதை வேற அங்க போட்டு இருக்கிற ஆமா துக்கம் பகுப்பிரகாரமேவ பிரதி சர்வே காலாம் இத்தி அணையின காலசிய தாவத்து நிர்வேதம் அபிவியஞ்சயதா இந்த காலம் இப்ப என்ன எடுத்தேன்னா தாருணாகுட்டு உங்களுக்கு போடுறச்சு பலவிதமான துக்கங்கள் இருக்கு எ எந்த விதத்துல என்ன துக்கம் நமக்கு ஏற்பட போறதுங்கிறதுல ஒரு ஒரு இதுவே இல்லை சொல்லவே முடியாது அந்த மாதிரி பலவிதமான துக்கங்களை கொண்டதான கால அம்சங்கள் இருக்க போறது அப்படி அந்த கால அம்சங்களை வந்து அதனால ஒரு நிர்வேதம்னா இது என்ன இப்படி ஒரு விஷயம் நமக்கு இருக்கே இதுல வந்து எப்படி நம்ம இனிமே என்ஜாய் பண்றதுன்னுட்டு ஒரு வெறுப்பு வருது பாத்தியலா அந்த வெறுப்பு தான் உங்களுக்கு வந்து சாந்தரசத்துக்கு ஒரு ஸ்தாயி பாவம் அதுதான் நிர்வேதம் அந்த தான் நம்ம வந்து நிர்வேதம் வைராக்கியம்னு சொல்றோம் சுகம் து கதம் துக்கம் அப்படி அத்தியந்த சமீபே உபஸ்திதம் அதனால நமக்கு வந்து நிர்வேதம் அபிவியஞ்சயதா நிர்வேத நிர்வேதம்ங்கிற ஒரு பாவத்தை நமக்கு வியங்கமாக தெரிவித்துக் கொண்டு சாந்த ரசத்துக்கு வியஞ்சகமாக இருக்கு காலம் அடுத்தா இந்த அதுக்கப்புறம் தேசியாபி ஆக இந்த தேசம் எப்படின்னா பிருத்திவிங்கிறது ஸ்வஹா ஸ்வஹா பிராத்தா தினம் பாபீய திவசாக பாபானாம் சம்பந்தினா பாபிஷ்ட ஜன சுவாமிகா திவசா எஸ்யாம் சா தோக்தா இந்த பாபீய அப்படின்னுட்டு அந்த தத்தித பிரத்தியம் வந்திருக்கோம் இல்லையோ அந்த தத்தித்த பிரத்தியத்துக்கு என்னன்னா பாப சம்பந்தம்னு அர்த்தம் பாப சம்பந்தம்னாலே பாபிஷ்டனான ஜனம் வந்து சுவாமியாக இருக்கப்போ எங்கு பாபம் செய்தவர்களினுடைய ஒரு ஆளுமைத்தனம் இருக்க போகிறதோ அப்பேற்பட்ட திவசங்கள்னு சொல்றோம் நாள் பொழுதுகள் தினந்தோறும் நாளைக்கு நாளைக்கு வெடிகால ஒரு ஒரு தடவையும் நம்ம கண் விழித்து பார்க்கும் பொழுது காலங்க ஒரு நாளைக்கு அடுத்த நாள் இதை விட அடுத்த ஏன்னா பாப்பியங்கிறது கம்பேரிட்டிவ் பாப்ப தரம்னு அர்த்தம் இன்னிய விட நாளைக்கு பாப்பதரமா இருக்க போறது நாளைக்கே விட நாளன்னைக்கு பாப்பதரமா இருக்க போறது அப்படி பாப்பிய திவசாகா சுவாவத்தாயேவ தாவத் காலகா துக்கமயா ஏற்கனவே அவர் வந்து பிரத்யுபஸ்தித தாருணாகு சொல்லி முடிச்சார் அதுக்கும் மேல ஏதோ சரி துக்க காலம் இருக்கு எனக்கு மாத்திரம் துக்கம் இருக்குன்னா இன்னொருத்தான் நம்மள வந்து பாப்ப செயல்களை செய்து நம்மள இன்னும் தாக்க வேற போறோம் அப்ப இன்னும் எவ்வளவு கொடூரமா இருக்க போறது காலங்கள்னு பாத்துக்கோங்க அப்படி பாபிஷ்ட ஜன சுவாமிக பிருத்திவி துராத்மதா இந்த தேசத்துக்கே இந்த பிருத்திவிங்கிற ஒரு தேசம் வெறும் காலம் இல்ல தேசமும் மோசமா இருக்க போறது துராத்மாவா இருக்க போறது துக்கமயமா இருக்க போறது அப்படின்னு சொல்ற ததாஹி ஸ்வஹா ஸ்வஹா இனாத்து தினம் கத எவ்வனா அசம்பாவியமான கத கத திவச ஆகச்சதி சச பாபியான் ஒரு பெண்ணு எப்படி அது ீவத் அசம்பியமானது முந்த நோக்க போது பின்னாடி வரக்கூடியது இன்னும் நிகிருஷ்டம் இன்னும் குறைவாக தான் இருக்க போறது இன்னும் மட்டமாதான் இருக்க போறது இவ இம் உம் சாரி சாரி முனம் பிரயுக்தி வா அது வேண்டாம் நமக்கு ஏன்னா அது கிராமர் அங்க ஈயசுன் பிரத்யேகிறது நமக்கு அந்த தரப்பு மாதிரி கம்பேர்டிவ் ஆமா அதனால இங்க அத்தியந்த திரஸ்கிருத வாச்சியத்வனிஹிங்கிறது நம்ம பார்க்க போறோம் பார்த்தோம் சோ அபி பிரகாரா அஸ்ய அங்கதாம் ஏதி அப்படின்னா அஸ்யங்கரிச்சி இந்த இந்த வியஞ்சகமாக இருக்கக்கூடிய சாந்த ரசத்துக்கு உங்களுக்கு இந்த அத்தியந்த திரஸ்கிருத வாட்சிய துவனிங்கிறது அங்கமா போயிடுறது ரசத்வனி மேலவங்க நிற்கிறது ஏடா அத் அதிக்கிராந்த சுகா காலாக ஆஹ் ஆஹ் ஸ்வஸ்வ பாபீய திவசாக பிருத்திவி கத எவ்வனா

இது ஒண்ணும் பெரிய இது இல்ல ஏஷாம் சுபாதீன ஏஷாம் அப்படிங்கிறச்சி அந்த காரிக்கையில இருக்கக்கூடிய சுபாதீனம் சுப்பு திங் வச்சன சம்பந்தைகின்னு காரிக்கையில இருக்கக்கூடியவைகளுக்கு ஏகை கஷா ஒவ்வொன்றாகவோ சமுதிதானாம் அல்லது பலது சேர்ந்து இருக்கலாம் ஒன்னு ரெண்டு இருக்கலாம் இல்ல பலது மூணு இருக்கலாம் இல்லைன்னா எல்லாமே சேர்ந்து இருக்கலாம் இவைகளினுடைய இருக்கும் தன்மை மகாகவினாம் பிரபந்தேஷு பெரிய கவிகளினுடைய ஒரு பிரபந்தேஷு காவியங்களில் பிராயண திருஷ்யத்தே பல இடங்கள்ல தெரியறது நமக்கு நேச்சுரலாவே சுபந்தசிய வியஞ்சகத்துவம் யதா சுபந்தத்தினுடைய வஞ்சகம் இப்ப சொல்ல போறார் தாளை சுபகைஹி காந்தையா நர்த்தித்தோமே யாமிகண்டஹா சுஹிருத்வகா இது வந்து இந்த இடத்துல வலையன்னு இருக்கணும் இருக்கு தாலை சிஞ்சத் வலைய சுபகைஹி காந்தயா நர்த்திதோமே யாம் அத்தியாஸ்தே உம் சரி சோ யக்ஷன் வந்து அவனுடைய இவ எி எப்படி இருப்போ அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனை வந்து மேகத்துக்கு சொல்லிட்டு இருக்கார் அந்த மேகத்துக்கு டிஸ்கிரிப்ஷன் சொல்ற இடத்துல வந்து அவ என்ன பண்ணிட்டு இருப்போன்னா யாம் எந்த பெண்ணை திவச விகமே நாள் பொழுது கடைசியில முடிவுல நீலகண்டஹா சுகுத்வஹா யாம் அத்தியாஸ்தே யாம் அந்த எந்த ஒரு அஹ் மலைன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு கிரீடா சைலத்துல அந்த பக்கத்துல அங்க ஒரு நீலகண்டகா இருக்கும் நீலகண்டகாங்கிறச்சி மயிலு வகா சுகிருத்து மேகத்தினுடைய நண்பனான அந்த நீலகண்டகா மயிலானது திவச வைவேகமே நாள் பொழுது கடைசியில அங்க இருக்கும் எந்த ஒரு எந்த வீட்டினுடைய அங்கணத்திலயோ கிரீடாங்கணத்திலேயோ இல்லைன்னா கிரீடா சைலத்திலயோ அந்த இடத்துல அது இருக்கும் அந்த நீலகண்டகா அந்த மயில வந்து என் பெண்ணு இருக்காளே காந்தையா நர்த்திதா மே காந்தையா என்னுடையினால அந்த மயிலானது நர்த்தனம் ஆட செய்யப்படும் எப்படின்னா இவ வந்து தாளம் போடுவோம் தலைகி இவ பலவிதமான தாளங்கள் போட அந்த மயில் அந்த தாளத்துக்கு ஏத்தா மாதிரி டான்ஸ் ஆட போறது அப்படி நீ என்னுடைய பெண்ண பாப்ப அப்படிங்கிறார் அந்த தாளங்கள் வீடு அந்த இடத்துலிங்கிறார் ஷிஞ்சத்து சத்தமிடுகின்ற வளையல்கள்னால அழகான ஒரு தாளங்களா இருக்கும் சுபகங்கரச்சு ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது உம் இந்த ஐ திங்க் அந்த கேசர கேசர இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடியது ஸ்படிக பலகா காஞ்சனி அமைத்தி பிரௌட வம்ச பிரகாஷின்னு அதுக்கு முந்தின லைன் அது இந்த பூர்வார்தம் இந்த ஸ்லோகத்துக்கு சோ எந்த ரத்தாசோக மரத்துக்கும் கேசர விரக்ஷத்துக்கும் நடுவுல யாம் அத்தியாஸ்தே எந்த ஒரு பிரதேசத்தை இந்த நீலகண்டம்ங்கிறது இருந்துட்டு இருக்குமோ அப்படிங்கிறார் அந்த இடத்துல வந்து அந்த பெண்ணு வந்து பலவிதமான தாளங்கள் தாளங்களை போட்டுக்கொண்டு அந்த ரமணீயமான தாளங்களை போட்டுக்கொண்டு அவ வந்து அந்த மயில ஆட வைப்போ அப்படிங்கிறார் இந்த இடத்துல வந்து ஆஹ் தாலைகின்னு பகுபச்சன சுபந்தம் இருக்கும் இல்லையோ அதுதான் நமக்கு முக்கியம் அந்த தாளைகிங்கிறது பகுவச்சனம் அநேக விதம் வைதக்தியம் துவனது விப்ரலம்ப உத்தீபகதாம் ஏதி அது வந்து பலவிதமான தாளங்கள் போடுவோ அது வந்து இன்னும் உத்தீபனமா ஆகிறது இது எப்படி பு புரிஞ்சுக்கணும்னா இப்ப ஒரு ஒரு டான்ஸ் டிராமால வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அந்த காந்தா இருக்கா அந்த ஒரு மயில் மாதிரி ஒண்ணு இருக்கு இவ வந்து ஒரு தாளம் போடுறா ஒரு தாளத்தை போட்ட உடனே அது ஆடுறது உடனே அந்த எக்ஷனை பாக்கணும் ஆஹா இந்த மாதிரி தாளம் போட்டு இந்த மாதிரி அந்த மயில் ஆடுமே அப்படின்னு அடுத்தது வேற ஒரு கத்திய மாத்திரான்னு வச்சுக்கோங்க வேற ஒரு தாளத்தை போத்த உடனே அது வேற விதமா நாட்டியமாடோ இவ வேற விதமா ரசிப்போம் சோ ஒவ்வொரு தாளத்துக்கும் இவ எப்படி எப்படி எல்லாம் ரசிப்போம் அப்படின்னு அந்த எக்ஷன் அந்த அந்த மொமெண்ட்ல இமேஜின் பண்ணி அவனுடைய விப்ளம்ப வந்து இன்னும் சோகமானது ஒரு அந்த பிரிவு விரக தாபம்ங்கிறது இன்னும் இன்டென்சிஃபை ஆறுது அதுதான் உங்களுக்கு பல விதமான தாளத்தை போட்டு ஒரே ஒரு இதை ஆடலையோ எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அதுதான் முக்கியம் சோ அந்த பலவிதமான தாளங்கள் போடும் பொழுது பலவிதமான அந்த நாட்டியங்களை பார்க்கும் பொழுது இவ பலவிதமாக ரசிப்போ பலவிதமாக அவளுடைய முகபாவங்கள் மாறும் அந்த பலவிதமான முகபாவங்களை ஸ்மிருதி பூர்வகமாக யக்ஷன் மனதில் யோசித்து வருத்தப்படறான் அப்படி இருப்போளே அப்படின்னு தன்னுடைய பிரியை தாலேகி சிஞ்சத் வலைய சுமகைகி காந்தையா நர்த்திதோவே யாமத்யாஸ்தே திவசவிகமே நீலகண்ட சுகருத்வகா அடுத்தது வந்து திங்கந்தத்துக்கு எக்ஸாம்பிள் திங்கந்தம் என்ன அது வந்து இதுல இருக்கு உங்களுக்கு ப்ராக்கிருதத்துல இருக்கு கீழே வந்து அபசர ரோதித்துமேவ நிர்மிதேமே பூம்சைய மா பூம்சைய ஹதே அக்ஷினி மம தர்சன மாத்திர உன்மத்தாபியம் யாபியம் தவ ஹிருதயம் ஏவம் ரூபம் ந ஜத்தம் ஒருத்தன் வந்து களம்பரா அதாவது ஆஹ் திங்க் அவ இல்ல கண்டிதா நாயிகா கண்டிதா நாயிகா அந்த கண்டிதா நாயிக்காவை வந்து அனுநயம் பண்றதுக்காக இவன் பேசுறான் ஒரு நாயக்கன் பேசுறான் பேசினத்த உடனே அவளுக்கு பிடிக்கல அவன் பேசுறத இந்த மாதிரி நீ கலம்பு என்ன வந்து என் கண்ணு இருக்கு பாரு வெறும்ன தான் அது வந்து நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்கு இந்த கண்ணை வேற எதுக்குமே படைக்கல அஹ் நீ நீ பேசுறதுனால இப்ப வந்து என் கண்ணு இன்னும் வந்து பொங்கி பொங்கி அழப்போறது அதனால இன்னும் பெருசாயிட போறது இன்னும் பொங்கதான் போறது என் கண்ணு இதனால என்னோட க அழுகைங்கிறது நிக்க போறது இல்ல மாத்திர உண்மத்தாபியாம் வியாபியம் தவ ஹயம் ரூபம் ரூபம்னா ஜாதம் இந்த மாதிரி என் கண்ணு வந்து வெறும் பாத்த மாத்திரத்திலேயே அது வந்து பைத்தியம் புடிச்ச என் கண்ணுக்கு ஓ ஹிருதயம் எப்படி இருக்குன்னு புரியல பத்தியோ இல்லையோ புத்திபூர்வகமா ஒண்ணுமே ஆகல என் கண்ணு வெறுமன உன்னுடைய ஒன்ன உன்ன பாத்த மாத்திரத்துல அது வந்து பைத்தியமாயிடுத்து அதனால அதுக்கு உங்க ஹிருதயத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியல அந்த கண்ணால அதனால இந்த கண்ணுக்கு வெறும் அழகான் தெரியும் இத நீ தேவையில்லாத நீ வந்து இன்னும் நான் வந்து சந்தோஷப்படுத்துறேன்னு சொல்லி சொல்லி நீ வந்து இது பண்ணாத போ அப்படிங்கிறா அபசர அப்படிங்கிறா அபசர நீ விலகு ரோதித்துமேவ நிர்மித்தே ரோதித்துமேவ அழுவதற்காகவே நிர்மித்தே நிர்மாணம் செய்யப்பட்ட அக்ஷினி மே என்னுடைய கண்கள் மா வந்து வந்து வளர்த்தாத அந்த கண்ண வந்து அழுது அழுது கண்ணு அப்படியே பொங்கி போய்தும் போ அந்த மாதிரி என் கண்ண நீ வந்து பொங்க வைக்காது இன்னும் அழவிடாதன்னு அர்த்தம் இன்னும் அழவிடாத தரிசன மாத்திர உண்மத்தாபியாம் பார்த்த மாத்திரத்திலேயே எனக்கு வந்து ஒரு பைத்தியம் அடிச்சுடுச்சு இந்த கண்ணு பார்த்த மாத்திரத்திலேயே நான் வந்து உன்மத்தமா ஆயிட்டேன் அதனால என்னுடைய கண்கள்னால உன்னுடைய ஹிருதயத்துக்குள்ள நுழைஞ்சு என்னால என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியல ஏவம் ரூபம் ஹிருதயம் இந்த மாதிரி நீ வந்து ஏமாத்துவ அப்படிங்கிற ஏமாத்தல் கூடிய ஏமாத்த முடிய இந்த மாதிரி என்ன சொல்றது ஒரு கபட்டமான ஒரு ஹிருதயத்தை கொண்டவன் என்னால வந்து புரிஞ்சுக்க முடியலையே ஏன்னா பார்த்த மாத்திரத்துல இந்த கண்ணு வந்து மோகிச்சு போயிடுத்து அதுக்கு அதுக்கு மேல வந்து ஊன்றி பார்க்க தெரியல அப்படிங்கிறான் உம் இந்த இடத்துல அபசர அப்படின்னு இருக்கோம் இல்லையோ அந்த அபசரங்கிறது அந்த ஒரு திங்கந்தம் மூலியமாக நமக்கு வந்து அவளுக்கு வந்து ஒரு தோ இது இருக்குன்னு தெரியறது ரோஷம் இருக்குன்னு தெரியறது உன்மத்தகாஹி உண்மத்தகான பைத்தியம் பிடிச்சவன் ஜானாதி அவனுக்கு எதுவுமே புரிய ந கசியாப்பி அத்த அபராத தைவேன இத்தமேவ நிர்மாணம் கிருதம் தப்பும் இல்ல என் தப்பும் இல்ல அந்த இந்த சிருஷ்டி பண்ற தான் இந்த மாதிரி ஒரு கண்ணை எனக்கு பறிச்சு துணிச்சுட்டான் நிர்மாணம் கிருதம் இது அபசர மாயாசம் கார்ஷிஹினி விலகு வீணா இந்த மாதிரி ஒரு என்ன சாந்தனப்படுத்தணுங்கிற ஒரு ஒரு பிரயாசத்தை பண்ணாத ஒரு எஃபர்ட்ட பண்ணாத நீ தெய்வர்த்தையுமே அந்த தெய்வத்தினுடைய ஒரு நிர்மாணத்தை இது வந்து அழாதன்னு சொன்னா இது போறது இல்ல இப்போ நீ வீணா நீ வந்து வேஸ்ட் பண்ணாத உன்னுடைய வார்த்தைய இந்த இடத்துல வந்து திங்கந்தகா வியஞ்சகா தது அனுகிரஹிதானி பதாந்திரானி அப்படி அந்த திங்கந்த அனுகிரகித்தானேங்கிறது உங்களுக்கு வந்து அபசரான்னு சொல்ற அந்த வேர்டு திங்கந்தம் இருக்கு வர்பு அதனால பிரதானமா நமக்கு என்ன தெரியறதுன்னா நாயக்கனை குறித்து அவளுக்கு வந்து ஒரு ரோஷம் ஒரு கோபம் இருக்குன்னு தெரியறது அவனுடைய அபராதங்களை இவளால வந்து ஃபர்கிவ் ஹிஸ் மிஸ்டேக்ஸ்ன்னு தெரியறது விலகு நீ போ நீ என்கிட்ட வராத அப்படின்னு சொன்னா என்னால ஐ கெனாட் ஃபர்கிவ் யூ டோன்ட் இவன் கம் நியர் மீ அப்படின்னு அர்த்தம் உன்னுடைய எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட் இங்க அப்படிங்கறதையும் சொல்ற இன்னொன்னு இது தெய்வம் இந்த மாதிரி என்ன படைச்சு அதை நம்ம மாத்த முடியாதே அதனால இந்த இடத்துல வந்து அந்த ஒரு இது தெரியறது உம் சாட்டியம் அவனுடைய ஒரு ஒரு இதெல்லாம் புரியறது நமக்கு பொல்லாத்தனம் தெரியறது எனக்கு வந்து அந்த சௌபாகியம் இல்ல அப்படின்னு தெரியுது இன்னொன்னு ஹிருதயத்துல வந்து என்னால உன் ஹிருதயத்துல இருக்கக்கூடிய விஷயத்த என்னால பாக்க முடியலையே நான் இப்படி கண்மூடித்தனமா அவிவேக்கியா இருந்துட்டேனே அப்படிங்கிறா பல விஷயங்கள் நமக்கு வந்து இதுல இருந்து வெஞ்சகமா தெரியறது மறைச்சு அப்படிங்கிறா பட் மெயினா நமக்கு வெஞ்சகமா இருக்கிறது அந்த திங்கந்தம் அபசரங்கிற ஒரு விஷயம் இருக்கு என்ன பண்ணாலும் நீ வேஸ்ட் அது அது வந்து என்ன என்ன நீ வந்து சரிப்படுத்த முடியாது நீ விலகு அப்படிங்குற மாதிரி அந்த திங்கந்தம் தான் பைனலா இருக்கு நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ஒவ்வொன்னுத்துக்கும் கொடுக்க போற திங் வஜன சம்பந்தை இடத்துல ஒவ்வொன்னுத்துக்கும் இப்ப சொல்லிட்டு ஓ